சில்லக்குட்டி ஸ்டேபிள் லேம்ப் வாங்கலான்னு பார்த்தா ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு நெஞ்சொலியே வந்துடுச்சு. எங்கிட்ட அவ்வளோத்துக்கு காசும் இல்லை, என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது தான் ஏன் கார்ட்போர்டு வச்சு நம்ம ஒரு டேபிள் லேம்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கு கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோலாக இருக்க கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா சென்டரில் அளவு எடுத்து அதில் நான் ஹோல் போட்டு விட்டுக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா க்ளூ ஒன் வச்சு இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் அந்த ரோலாக இருந்ததுலேயே ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு தென் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இந்த மாதிரி கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். தென் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறத மேலே செகண்ட் இருக்கிறத கீழே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன். தென் எனக்கு பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பட் பார்க்க கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனும் நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது. இது ஸ்டாண்ட் வேணும்ல, ஸோ ஒரு குப்பியில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே கொஞ்சம் டிசைன் போட்டுட்டு அந்த ரோலாக இருந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டுட்டு ரெண்டையும் அட்டாச் பண்ணி இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு சூப்பராக ஒரு டேபிள் லேம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு, எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை நம்ம சில குட்டி சொத்தல நேம் விட்டு தீப் அனுப்பல.